அனைவருக்கும் வணக்கம். இது ஹீரோ HF டிலக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது CD டிலக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாடல். இது இந்த பைக் பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளச் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. புது கிளச் பிளேட் வந்து இதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இந்த வண்டியில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் ஆயிலை வந்து இதில் வந்து ஊற்றிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே ஓட்டியிருந்தாங்கன்னா இன்ஜின்மே வந்து சீஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கிளச் பிளேட் கழட்டுறப்பே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆயில் என்ன கண்டிஷனில் இருக்குன்றது. லோக்கல் ஆயில் வந்து ஊற்றுனீங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஜினில் வந்து ஊற்றுனீங்கன்னா இன்ஜின் வந்து சீக்கிரமே வந்து ஜாம் ஆயிரும். ஒரு சகதி மாதிரி, அதாவது குளக்குளன்ற மாதிரி சகதி மாதிரி ஆயிரும் இந்த லோக்கல் ஆயில். ரொம்ப ஒரு டேஞ்சரான ஆயில் லோக்கல் ஆயில். தயவு செஞ்சு 150 ரூபாய் விற்கிறது தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க, இன்ஜினே போயிடும் வண்டிக்கு. 350 ரூபா தான் 1 லிட்டர் ஆயில். எப்பயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பான முறையில் வந்து ஒரு கம்பெனி ஆயிலை வந்து ஊற்றுங்க, அதான் வந்து நல்லது. இப்போ இந்த கிளச்சு கவரை கழட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிலோட கண்டிஷன் தெரியும், லோக்கல் ஆயிலோட கண்டிஷன் தெரியும் எப்படி இருக்குது. ரொம்ப டார்க் பிளாக் ஆகி ஒரு மாதிரியாக இருக்கும். கிளச்சு பிளேட்டு ப்ளஸ் வந்து இன்ஜின் வேலை வந்து சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் லோக்கல் ஆயில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து சீக்கிரம் வந்து இன்ஜின் வேலை வந்துடும், கிளச் பிளேட் எல்லாமே காலி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கிளச் பிளேட்லாம் மாற்றிருக்காரு. மாற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றிருக்காரு, லோக்கல் ஆயில் ஊற்றிருக்காரு. அதனால தான் திரும்ப வந்து கிளச் பிளேட் வந்து வேலை வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதுசு வந்து இப்போ கிளச் பிளேட் வந்து மாற்ற போகிறோம். இந்த புது கிளச் பிளேட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 570 ரூபா வரும், 570 ருபீஸ் வரும். கிளச் பிளேட்டு அசம்பிளியோடு சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.